இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஹேண்டில் வந்து ஃபிங்கர்ஸை வச்சு ஒரு சிம்பிள் ஹேண்ட்லேயே நம்ம நார்மலாக ஏதாவது சிம்பிள் வைப்போம்ல அது மாதிரி வந்து ஒரு டப்பாங்குத்து சிம்பிள் மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். அதை வச்சு எப்படி அதை வரைய போகிறோன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். எப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி ஒரு டாக் வந்து போன வீடியோவில் நம்ம எப்படி கிரியேட் பண்ணோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து நம்ம ஒரு ஹியூமன் இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணான்ட்டு ஹியூமன் இதில் ஒரு ஹேண்ட் எடுத்து நம்ம பண்ணுறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். என்ன ஷேப்பில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த ஹேண்ட் பொசிஷன் நான் என்ன வச்சுருக்கேன்றது உங்களால் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ அதை வந்து நம்ம வெறும் அவுட்லைன் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஷேடிங் கொடுக்க போகிறோம். அந்த ஒவ்வொரு ஃபிங்கருக்கு நடுவிலையும் வர அந்த கேப் இதுக்கெலாம் நம்ம அந்நேரம் தான் டெப்த்து கொடுக்க போகிறோம். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துக்கிட்டே இருங்க. இதை பார்த்தாலே தெரியும் ஒரு ஹேண்டு என்ன போஸ் வச்சுருக்கேன்றது. நீங்கள் எதாவது வரையணும்னா ஏதாச்சும் ஒரு திங்ஸை தேடி நீங்களாலாம் போகவே தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க நீங்களே ஒரு இடத்துல நல்லா செட்டில் ஆகி உக்காந்துக்கோங்க. நல்லா நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹேண்டில் நீங்களே ஒரு போஸ் வச்சு அதில் கண்டிப்பாக ஒரு லைட்டிங், எல்லா இடத்துலையுமே ஒரு லைட்டிங் இருக்கும். அந்த லைட்டிங்கை நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அதில் எப்படி டெப்த்து விழுகுது, எங்கே லைட் வருதுன்றத ஒரு 5 நிமிஷம் அந்த இதை பார்த்து நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ் பார்த்துருக்கோம்ல ஒரு லைன் கர்வ் அந்த இதை வச்சு மொதல் ஒரு டக் அந்த ஒரு அவுட்லைன் மட்டும் ஈஸியாக க்ரியேட் பண்ணுங்கள். அது க்ரியேட் பண்ணியாச்சுனாலே போதும், அதுக்கப்புறமா ஷேடிங் கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அந்த லைட்டிங் மட்டும் அப்சர்வ் பண்ணால் போதும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டே இருங்க. ட்ராயிங்கில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக வந்து ஐடியா குடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறையா உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்கள் ஐடியா குடன் சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.